தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வில்வ வனமாக இருந்த இப்பகுதிக்கு வேட்டையாட வந்த வேடுவர் ஒருவர் மான் ஒன்று இருப்பதைக் கண்டு அந்த மான் மீது அம்பு எய்தார். அந்த அம்பிலிருந்து தப்பிய மான் இங்கிருந்து ஒரு மரப்பொந்து ஒன்றுக்குள் புகுந்து கொண்டது. அதனை பிடிக்க வேடுவர் முயன்ற பொழுது புதருக்குள் ஒரு ஐயனார் சிலை இருந்தது. இதை பார்த்து வியப்படைந்த வேடுவன், சேவுக பெருமாளே, மானை தேடி போன நான் இன்று முதல் உனக்கு சேவகம் செய்யும் பாக்கியம் பெற்றேன் என்றதுடன் பெருமாளே என்று சொல்லியும் வணங்கினான். அன்று முதல் இவர் சேவுக பெருமாள் ஐயனார் என்ற பெயரில் இப்பகுதிக்கு காவல் தெய்வமாக அருள் பாலிக்கிறார். சாஸ்தா என்னும் ஐயப்பன் என்றும் போற்றப்படும் தெய்வங்களின் அம்சமான ஐயனார் காவல் தெய்வமாக பல தலங்களில் அருள் பாலிக்கிறார். இத்தல சேவுக பெருமாள் ஐயனார் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம். சிவனுக்குரிய வில்வ இலையை கொண்டுதான் இங்கு பூஜை செய்யப்படுகிறது. மேலும் பெருமாளின் திருநாமமும் பெற்றுள்ளார். சிவ விஷ்ணுவின் கூட்டணியில் பிறந்ததால் இத்தகைய சிறப்பு இவருக்கு தரப்பட்டுள்ளது. தேவர்களின் அரசன் இந்திரன் சாஸ்தாவை வளர்த்து வந்தார். அவரால் வளர்க்க இயலாத சூழ்நிலையில் பூலோகத்தில் உள்ள வேடுவ இனத்தவரிடம் ஒப்படைத்து வளர்க்க கூறினார். அவர்கள் அவரை ஐயப்பனாக பாவித்து ஐயனாராக பாவித்து காட்டில் மிருகங்களிடமிருந்து பாதுகாப்பு தர வேண்டி வணங்கினர். காலப்போக்கில் காடுகள் குறைந்து ஊர்கள் பெருகவே ஊரின் எல்லையில் காவல் தெய்வமாக இருக்க வேண்டினர். இவ்வாறு சாஸ்தாவின் அம்சமான ஐயனார் வழிபாடு உருவாயிற்று. முழுமுதற் கடவுள் மூவருள்ளும் தலைமை பெற்றவர்கள் அரியும் அரணும். இருவரும் ஈன்ற மகனே அரிகரன். அதனால்தான் இந்த பகுதியில், அதாவது சிவகங்கை மாவட்டத்தில், சிவன் ராத்திரி அன்று ஐயனார் கோவில்களில் பெரும் சிறப்புடன் விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. ஐயப்பன் வரலாறு சேர நாட்டுக்கு தக்கவாறு மன்னன் மகனாக பந்தல நாட்டு இளவரசனாக ஐயப்பன் விளங்குவதை எடுத்துரைக்கிறது. அவன் வாழ்வில் சாதிக்க முடியாதவற்றை சாதித்து அவன் மிகச்சிறந்த தலைவனாக காட்சி தருகிறான். சபரிமலை ஐயப்பன் திருவுருவத்திற்கும் ஐயனார் திருவுருவத்திற்கும் பெரும் வேறுபாடு ஒன்றும் இல்லை. அருள்மிகு சேவுக பெருமாள் ஐயனார் திருக்கோவில் சிங்கம்புணரி. இத்திருக்கோவில் அமைந்த இடம் வில்வ வனமாக இருந்ததால் இங்கு வில்வம் தல விருட்சமாக அமைந்திருக்கிறது. பரிவார தேவதைகள் உட்பட இங்குள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் வில்வ இலைகளினாலேயே அர்ச்சனை செய்யப்படுகிறது. இத்திருக்கோவிலின் தல தீர்த்தம் புஷ்கரணி, விரிசிலை. ஆற்று நீரும் ஆலய உட்பிரகாரத்தில் உள்ள வற்றாத கிணற்று நீரும் ஆகும். பிரகாரத்தில் கன்னிமூல கணபதி, வள்ளி தெய்வானை உடனாய முருகன், பரிவார தேவதைகள், கருப்பண்ணசாமி, கருப்பர், சப்த கன்னியர், நவகிரகங்கள், சண்டிகேஸ்வரர் ஆகியோர் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார்கள். இத்தலத்து ஐயனார் வீராசனத்தில் தலையில் மகுடம் யோகப்பட்டை அணிந்து பூரணை புஷ்கலையுடன் அருள்பாலிக்கிறார். ஐயனாருக்கு வலதுபுறம் காவல் தெய்வமான பிடாரியம்மன், இடதுபுறம் சுயம்பிரகேஸ்வரர் என்னும் பூவை வள்ளி உடனாய தான் தோன்றீஸ்வரர் தனித்தனி சன்னதியில் எழுந்தருளி அருள்பாலித்து வருகிறார்கள். வைகாசியில் தேர் திருவிழாவும் தேர்நிலைக்கு வரும்பொழுது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் நேர்த்திக் கடனாக தேங்காய்களை அருகிலுள்ள சுவரில் அடித்து உடைக்கிறார்கள். கேட்டதை கொடுப்பதில் வல்லவரான ஐயனார் ஊரை காப்பவராகவும் நெல் விளைச்சலை பெருக்குபவராகவும் கால்நடைகளை காப்பாற்றுபவராகவும் போற்றப் பெறுகிறார். சனி தோஷம் ராகு தோஷம் நீங்கவும் இவ்வாலயத்திற்கு வந்து ஐயனாரை வழிபட்டு அருள் பெறுகிறார்கள் பக்தர்கள். சிங்கம்புணரி மதுரை சிவகங்கைக்கு அருகே உள்ள ஒரு அழகிய கிராமம் சிங்கம்புணரி. இங்கு 3000 மக்கள் வசித்து வரும் ஒரு சிறிய கிராமம்தான். இவ்விடத்தில் கயிறு, அதாவது தேங்காய் நாரினால் செய்யப்பட்ட கொச்சை கயிறு ரொம்பவும் ஃபேமஸ். அது இங்குதான் தயாரிக்கப்படுகிறது. தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்து அதிலிருந்து இந்த கயிறு தயாரிக்கப்படுகிறது. இந்த கயிற்றினை பல நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்கிறார்கள். இதை தவிர மோட்டார் வாகனங்கள், மோட்டார் சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளும் இங்கு இயங்கி வருகின்றன. இதற்கு முன்பு என்ஃபீல்டு புல்லட் ஃபேக்டரி இங்கு இருந்தது நாம் அறிந்த விஷயம்தான்.
இங்கு வாத்தியார் ஐயா கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. சன் டிவி மற்றும் பல நாளிதழ்களில் வலம் வந்துள்ளார் வாத்தியார் ஐயா. இவர் ஒரு சித்தர். உயிரோடு இருக்கும் பொழுதே ஜீவ சமாதியாக இருந்து விட்டார். அவர் ஜீவ சமாதி எய்த இடத்தில் ஒரு ஆலயம் எழுப்பி இந்த ஐயாவை வணங்கி வருகிறார்கள் இப்பகுதி மக்கள். இந்த சிங்கம்புணரியிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில்தான் பிரான்மலை அமைந்துள்ளது. இம்மலை ஏறலாம். மலை மீது மங்கை பாகர் கோவிலும் உண்டு. மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் அது. இங்குதான் முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரிவல்லல். அடுத்தது இங்கிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் வேட்டங்குடி என்ற இடத்தில் பறவைகள் சரணாலயமும் அமைந்துள்ளது. இந்த சிங்கம்புணரியிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அய்யனார் அருவி அமைந்துள்ளது. அந்த அருவியில் வருடம் முழுவதும் எந்த நேரமும் தண்ணீர் அருவி கொட்டிக்கொண்டே இருக்கும். இதே ஊரிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில்தான் கரந்தமலை அருவியும் அமைந்துள்ளது. இதுவும் மிகவும் பிரசித்தி பெற்ற அருவியாகும். இந்த சிங்கம்புணரி வரலாற்றில் முக்கிய பங்கு வகித்த ஊராகும். 1801 மருதுபாண்டியர்களுக்கும் ஆங்கில கும்பினியாருக்கும் நடைபெற்ற போரின் உக்கிரமான சண்டைகள் இந்த பகுதியில்தான் நடைபெற்றிருக்கின்றன. மைசூர் திப்பு சுல்தானிடமிருந்து வாங்கிய ராக்கெட்டுகளை சிங்கம்புணரி காட்டில் நடைபெற்ற போரின் பொழுதுதான் மருதுபாண்டியர்கள் பயன்படுத்தினார்கள். மிலிட்டரி ராக்கெட்டுகள் பயன்படுத்துவது உலகிலேயே அதுதான் முதல் தடவை என்று ஆங்கில போர் நடவடிக்கை குறிப்புகள் நமக்கு தெரிவிக்கின்றன. கும்பினி படை தங்கியிருந்த இடம், போர் நடந்த இடம் ஆகியவற்றை இன்றும் நம்மால் பார்க்க முடிகிறது. கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து தப்பி வந்த பொழுது இந்த சிங்கம்புணரி அருகில்தான் பிடிபட்டார். புதுக்கோட்டையின் படைத்தலைவராகிய திருக்குளம்பூர் சேர்வைக்காரர் என்பவர்தான் பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து தப்பி வந்த கட்டபொம்மனை பிடித்தார். கும்பினியாரிடம் ஒப்படைக்கும் பொழுது சிங்கம்புணரியில் உள்ள இந்த சேவுக பெருமாள் கோவிலில் வீரபாண்டிய கட்டபொம்மனை சங்கிலிகளால் பிணைத்து கோவில் தூணில் கட்டி வைத்திருந்தார்களாம். இப்பகுதி மக்கள் அனைவரும் அங்கு வந்து கட்டபொம்மனை பார்த்தார்களாம். அடுத்த நாள் வண்டியில் வைத்து புதுக்கோட்டைக்கு அழைத்து சென்று விட்டார்களாம். சேவுக பெருமாள் ஐயனார் திருக்கோவிலையும் பல வரலாற்று சுவடுகளையும் தாங்கி நிற்கும் இந்த சிங்கம்புணரி பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.